செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவே, செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவே, மனையிருளுக்கும் மாணிக்க விளக்கே மடி மீது தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அற்புத குழந்தை இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, பங்கு மக்களே, திருப்பயணிகளாக வந்துள்ள மக்களே, பாண்டிச்சேரி லூது டிவி வழியாக மாதா டிவியிலே இந்த திருப்பலியிலே பங்கு கொள்கின்ற அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் அற்புத குழந்தை இயேசு அன்போடு தம் பிஞ்சுக்கரங்களை விரித்து வரவேற்கின்றார். திருச்சி மாவட்டம் திருச்சி நகர
நுழைவாயிலில் அமைந்துள்ள இந்த குழந்தை இயேசு திருத்தலம் கும்பகோணம் மறைமாவட்ட திருத்தலமாக ஆயர் அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டு மக்களுடைய பக்திக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள திருத்தலம். இங்கு அருங்குறிகள் அற்புதங்கள் நடைபெறுகின்றன. இறை வார்த்தைகளை மக்கள் ஆர்வத்தோடு கேட்டு அந்த இறை வார்த்தை தங்களுக்குள் செயலாற்றுவதை உணர்ந்து சாட்சியம் பருகிறார்கள். இன்றைய நற்செய்தியிலே இயேசுவிடம் மக்கள் கேட்கிறார்கள், வர இருக்கிற மெசியா நீர்தானா அல்லது வேறு ஒருவருக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டுமா? இயேசு தெளிவாக சொல்கிறார், நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், என் வார்த்தைகளோடு நான் செய்யும் அருங்குறிகளும் அற்புதங்களும் சாட்சியங்களாக இருக்கின்றன, ஆனால் நீங்கள்தான் நம்ப மறுக்கிறீர்கள் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அதோடு என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, அவற்றை நான் அறிவேன், அவை என்னை பின்தொடர்கின்றன, அவற்றை என்னிடமிருந்து எவருமே கவர்ந்து கொள்ள முடியாது என்று தீர்க்கமாக சொல்கிறார். இந்த அற்புத குழந்தை இயேசுவிடம் வருபவர்கள் இந்த மந்தையை சார்ந்தவர்கள், இந்த இயேசுவின் குரலுக்கு செவிமடுக்கிறவர்கள், அவருடைய அன்பிலே வாழ்கின்றவர்கள், அவர் வழியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்று இயேசு அனுபவம் பெறுகிறவர்கள். அவர்களில் நீங்களும் இணைய உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு இந்த குழந்தை இயேசு திருத்தலம் இருகரம் விரித்து அழைக்கின்றது. நாங்களும் உங்களை வரவேற்கின்றோம். வாருங்கள், வந்து பாருங்கள், இயேசுவின் அருண் செயல்களை உணர்ந்து அனுபவியுங்கள், மற்றவர்களுக்கும் சாட்சியாக அறிவியுங்கள் என்று அறிவிக்கின்றோம். இன்றைய உபய திருப்பலியானவர்களை அறிமுகம் செய்வோம். திருப்பலியை உபயம் செய்கின்றவர்கள் சென்னை அந்தோணிதாசன், ஞான புஷ்பம், இவளி மகன் ஆண்டோனி ஜெயரவன் மனமாற்றம் அடைய இந்த திருப்பலியிலே இந்த குடும்பத்திற்காக சிறப்பாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, இங்கே காத்திருக்கின்றேன், ஜெபத்தின் வழியாக எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி மக்கள் எவ்வளவோ அக்கறை, அந்த அக்கறையினால்தான் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க எங்களோடு இருக்கின்றேன். எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அளித்தரணும். வல்லவமிக்க மதுதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, ஆமென். நவநாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, உமது கருணை கண்களை திருப்பி எழுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம்மினியதையும் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று குறுக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை. அளித்தருளுமாறு உண்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உண்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக, ஆமென். இப்பழி வழியாக இறைவனின் அருளை நிறைவாக பெற தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, இவரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே,
ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி இளையவர்களையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக நன்றி கொள்ளும். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரி இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரி இரக்கமாயிரும் ஆண்டவரி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகளில் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 19-26 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனீசியா, சைப்ரஸு, அந்தியோக்கியா வரை செதறி போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரஸு, சீரோன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கை வன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்ணபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பிறந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோ நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. வீரயினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள்.
எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லோரும் பிறந்தனர். உன்னதர்தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும். பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் எனக்கு பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 10, இறை வார்த்தைகள் 22-30 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள், ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. மழையை நம்பி விதையை போடும் உழவன் கொண்ட நம்பிக்கை, மாற்றம் வேண்டி ஓட்டு போடும் மக்கள் கொண்ட நம்பிக்கை, வாழ்வை நம்பி நடைபோடும் முடவன் கொண்ட நம்பிக்கை, பெற்ற பிள்ளை பிற்காலத்தில் பாதுகாக்கும் பெற்றோர் கொண்ட நம்பிக்கை. உலகத்தில் ஒரு உயிரும் எனக்கு துணையாயில்லை, வாழ்வில் வழியே இல்லை, மரணம்தான் எனது இறுதி என்று நினைக்கையிலே இறைவன் மேல் நம்பிக்கை. நிலையில்லா உலகில் நிலையான நம்பிக்கை, எப்போதும் என்னாலும் துணையோடு இருக்கின்றேன் இறைவா என்று சொல்லி யாரெல்லாம் அற்புத குழந்தையை சொல்ல வருகின்றார்களோ
அசையாத ஆழமான நம்பிக்கை இருக்கிறதோ அற்புத குழந்தை இயேசுவிடம் அதிசயத்தை காண்பீர். இறை இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் மந்தைகள் என்னை அறிந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி வேத வசனத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி வெளிப்படுத்துகின்றார். யாரெல்லாம் ஆண்டவரோடு இருக்கின்றார்களோ அவர்கள் எப்பொழுதும் வாழ்வை கண்டடைவார்கள். யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல், அற்புத குழந்தை இயேசு மேல் அசையாத ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் வாழ்விலே அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் காண்பார்கள் என்று சொல்லி இன்றைய வாசகங்கள் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கின்றன. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே நீதி தலை புத்தகத்திலே 4:5 தேபேரா என்கிற ஒரு வீர பெண்ணுடைய, இளம் பெண்ணுடைய நம்பிக்கையை மிக ஆழமாக பார்க்க முடியும். வீட்டுக்கு சென்று பொறுமையாக நன்கு படித்து பாருங்கள். நீதி தலை புத்தகம் 4:5 இந்த தேபேரா என்கிற பெண்ணானவள் ஒரு நீதி தலைவர்களில் மிக சிறந்த ஒரு நீதிபதி, ஞானமிக்கவள், அறிவு மிக்கவள், எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் மேல் அளவில்லா ஆழமான நம்பிக்கை கொண்டவள். எந்த அளவுக்கு சொன்னால் நீதி தலை புத்தகத்திலே 4:14 இறைவசனத்திலே பார்க்கின்ற பொழுது இவள் பேரீச்ச மரத்துக்கு அடியில் இருந்து கொண்டு, நீதிபதியாக இருந்து கொண்டு, இறைமேல் நம்பிக்கை வைத்து கொண்டு மக்களுக்கு தன்னுடைய நீதியை வழங்குவாள். கடவுளின் நீதியை மாறாது வழங்குவாள். கடவுள் மேல் நம்பிக்கையை மக்களுக்கு வெளிப்படுத்துவாள் என்று சொல்லி வாசிக்க முடியும். அந்த அளவிற்கு கடவுள் மேல் அளவல்லா பற்று கொண்டவள், அளவில்லா நம்பிக்கை கொண்டவள், ஆழ்ந்த பற்று கொண்டவள். இப்படிப்பட்ட தேபேர அவர்கள் கடவுள் முன்னிலையிலே ஒரு போரை எடுத்துகின்றாள். தாபோர் மலையிலே மிகப்பெரிய ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. யாபின் என்கிற மிகப்பெரிய ஒரு அரசன் இந்த தேபேரா என்கிற வீர பெண்ணோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த தேபேரா என்பவள் இஸ்ரேல் மக்களுக்காக போரிட்டுக் கொண்டிருக்கிறாள். யாபின் என்பவன் வேற்று நாட்டு அரசன். இதை கடந்துதான் கானான் தேசத்தை இவள் கைப்பற்ற வேண்டும். அந்த சூழ்நிலை இருக்கின்றாள். தாபேர் மலையிலே தேர்ப்படையை கொண்டு இந்த தேபேரா அந்த அரசனை வீழ்த்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது அவள் அங்கேயே மண்டியிட்டு ஆண்டவிடம் உருக்கமாக ஜெபிக்கின்றாள். அப்பொழுது ஜெபித்த பொழுது அந்த இடம் நடுநடுங்க வைத்தது, மின்னல் வெட்டியது, மழை பொழுதியது. உடனே அங்கே அந்த அரசன் அங்கேயே மாண்டு போனான். அந்த அளவிற்கு இந்த தேபேரா என்கிற பெண்மணியானவள் மிக நம்பிக்கையோடு இறைமல் பற்று கொண்டு வாழ்ந்ததனால் அங்கே அதிசயத்தை அவள் வாழ்வில் காண முடிந்தது. இறை இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் புனித பவுலடையார் மிக அழகாக சொல்வார். 2 கொரிந்தியர் 5:7 இவ்வாறு கூறுவார், நாங்கள் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கின்றோம் என்று சொல்வார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நிலையா இருக்கின்ற இந்த அற்புத குழந்தை இயேசுவிடம், குணமளிக்கும் வாழ்வளிக்கும் இந்த குழந்தை இயேசுவிடம் யாரெல்லாம் முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவள் வாழ்விலே இதோ இந்த தேபேராய் போன்று, வீர பெண்மனை போன்று, நம்பிக்கையை போன்று அவர்கள் வாழ்விலே வசந்தத்தை காண முடியும். பிரியமானவர்களே, இந்த திருத்தலத்தில் நடந்த ஒரு அதிசயத்தை, அந்த தாயுடைய நம்பிக்கையை பற்றி சொல்ல ஆசைப்படுகின்றேன். பிப்ரவரி 27 இந்த அற்புத குழந்தை திருத்தல திருப்பலியை மாதா தொலைக்காட்சியிலே ஒளிபரப்படுகின்றது 1:00. அப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற ஷீலா என்கிற ஒரு தாயானவள் இந்த குழந்தை திருத்தல திருப்பலியை டிவியில் பார்த்துக்கொண்டு அப்படியே முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கின்றாள். வருகை பாடும் பொழுது அவள் முழங்கால் படியிட்டு இறுதி வரை முழங்கால் படியிட்டு கொண்டே அந்த திருப்பலியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறாள். எந்த ஜெபத்திற்காக வேண்டிக் சொன்னால், எந்த நம்பிக்கை அடிப்படை வேண்டி சொன்னால், தன்னுடைய ஒரே மகள் ஆன்லா என்கிற இந்த மகள் வங்கியிலே நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துக்காக சிறப்பாக ஜெபிக்க ஆரம்பிக்கின்றாள். ஆண்டவுடைய அதிசயம் அங்கே நடைபெறுகிறது. அந்த திருப்பலி நிறைவேறுக்கு முன்பாகவே வங்கியிலிருந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்கள் மகளுக்கு நிரந்தர வேலை கிடைத்துவிட்டது என்று சொல்லி நற்செய்தியை, அந்த புது வாழ்வை அவளுக்கு அறிவித்தாகலாம். உடனே அந்த ஷீலா என்கிற தாயானவள் மிகுந்த மகிழ்ச்சி விட்டாளாம். காரணம், அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு மகள், கணவன் இழந்தவள், வாழ்விலே யாரும் இல்லை என்று சொல்லி
இறுதியிலே, மரணத்தின் இறுதியிலே இருந்தவர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த இவர்களுக்கு அற்புத குழந்தை இயேசு இப்பேற்பட்ட மிகப்பெரிய அதிசயத்தை அந்த குடும்பத்துக்கு நிகழ்த்தி அரசு வலையை கொடுத்து இறைவன் தன்னுடைய அதிசயத்தை அந்த குடும்பத்திற்கு காட்டியிருக்கின்றார். ஆக பிரியமானவர்களே, நாமும் நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கின்ற பொழுது இறைவன் அற்புத குழந்தை இயேசு நமக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அருளையும் ஆசுவாதத்தையும் நிரம்ப கொடுப்பார். எப்பொழுது முழுமையான நம்பிக்கை, அசையாத நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை நம் உள்ளத்திலே இருக்கின்ற பொழுது நமது வாழ்விலும் மாற்றம் காண முடியும். இவை அனைத்தையும் இரத்தின சுருக்கமாக நான் கூறன்னு சொன்னால், பிரியமானவர்களே, நாம் கடவுளை பற்றி மிக குறைவாதான் அறிந்து வைத்திருப்போம், மிக குறைவாதான் தெரிந்து வைத்திருப்போம். ஆனால் அந்த குறைவாக மிக சிறிதாக அறிந்து வைத்திருந்தாலும் அதில் முழுமையான நம்பிக்கை வைக்கிற பொழுது அந்த வாழ்விலே நாம் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் காண முடியும். ஆகவே நாம் எந்த அளவிற்கு இறைவனை அறிந்து வைத்திருக்கும் என்பது முக்கியமல்ல, மாறாக இறைவன் மேல் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஆகவே இறைவன் மேல் நம்பிக்கை வைப்போம், அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் நம் வாழ்விலே கண்டு களிப்போம். அற்புத குழந்தை இயேசு உங்கள் நம்பிக்கையை கண்டு, என் நம்பிக்கையை கண்டு நமது வாழ்விலே ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்துவாராக. அனைவரும் எழுந்து ஆண்டவர் இயேசு சொன்னபடி, என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் தந்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஸ்ரீலங்கா சகோதரி ஷீலா தான் உருக்கமாக கேட்ட வரத்தை புதுமையாக பெற்றிருக்கிறார். நாமும் கேட்டால் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது கேட்போம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருடைய வாழ்வும் திருச்சபையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக அமைய வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே மன்றாடுகிறோம். நோயாளிகள், திக்கற்றோர், முதியவர்கள், மனக்கலக்கம் அடைந்தோர் அனைவருக்கும் நீரே ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாய் இருக்க வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே மன்றாடுகிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பங்களில் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிலவவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நன்கு படிக்கவும் வேண்டுமென்று இளைஞர்கள், இளம் பெண்கள் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து அவர்களின் எதிர்காலம் நல்முறையில் அமைய வேண்டுமென்று தொழிலகம், அலுவலகம், நிலம், வீடு மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியும் அனைவருக்கும் நிறைவான கைமாறு கிடைத்திட வேண்டுமென்று எங்களின் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான தனிப்பட்ட வரங்களை அளித்திட வேண்டுமென்று நீங்கள் ஜபத்தில் எதையெல்லாம் கேட்பீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புங்கள்.